உடம்புக்கு முடியல. ஏதோ சொன்னாங்க, அதனால தான் சரி நான் நேர்ல பாத்துட்டு தரலாம்னு வந்தேன். அடி முடியாம இருக்கு. என்ன செய்யுது? மயக்கம் வருது, வேலைகள்லாம் விடகடன்னு வருது. நாளைக்கு நீங்க முதல்ல என்ன செய்றீங்கன்னா, போய் பிரஷர் எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணிட்டு வரீங்க. நான் பணம் தரேன், கையோட போய் பாத்துட்டு என்ன சொல்றாங்க டாக்டர் அப்படிங்கறத எழுதி வாங்கிட்டு வாங்க. எந்த இடத்துல வலியா இருக்கு உங்களுக்கு? உடம்பு ஃபுல்லாவே அப்படியே அசதியா இருக்கு, சாப்பிட முடியல. இன்னும் உங்க மானம் நினைச்சே அழுதுட்டே இருக்கீங்களா? இல்ல, போய் சொல்லாதீங்க. அதெல்லாம் மறந்துட்டேன்டா. நாளைக்கு உயிரோட இருக்கிறோமோ தெரியல. அந்த நிலைமையில இருக்கிற பையன் போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. பையன் நிலவுக்கு எங்களுக்கு தேடியே வரல. ஏதோ அவங்க இருக்கிறதுக்கு ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன். இருக்கிற காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் உடம்புக்கு முடியல. இந்த மாசத்துக்கு அரிசி மளிகை ஜாமான் எல்லாம் இதுல இருக்கு. சரி, அரிசி இருக்கு, இதுல மளிகை ஜாமான் எல்லாம் இருக்கு. என்ன காய்கறி பருப்பு நீங்க கேட்டீங்களா, பொட்டுக்கல்ல எல்லாம் இதுல இருக்கு. சரியா, நீங்க நேர நேரத்துக்கு பொங்கி சாப்பிடுங்க, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து தர்றது. இல்ல, நான் நீங்க கொடுத்த அரிசிதான் சாப்பிடுறேன். ஆனா இந்த கடையில வாங்கல நேரம் வரைக்கும். நீங்க கொடுத்த கோதுமை மாவு, அரிசி, மிளவா, புளி, சர்க்கரை, பருப்பு எல்லாம் நீங்க கொடுத்தத சாப்பிடுறேன். சாப்பிடுறீங்கல்ல, அதனால எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. சாப்பிட்டா மட்டும்தான் உடம்ப சரி பண்ண முடியும். சாப்பிடலன்னா வீணா போயிடும். நான் அதே மாதிரி பணம் தர முதல்ல டாக்டர் போயிட்டு என்ன ஏது பிரஷர் எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க. நம்ம எப்படியும் செக்அப் பண்ணிக்கணும். அது போய் ஒட்டுக்கு பார்த்தேன். பார்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உடம்புல ரத்தம் கிடையாது, போய் நல்லா சத்து மாத்திரை நிறைய வாங்கி சாப்பிடு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் நடக்க முடியலனால நாளைக்கு இங்க பிரைவேட்டுக்கு போங்க. பிரைவேட்ல போயிட்டு ஒரு தடவை இன்னொரு தடவை பிரஷர் எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உடம்பு அசதியா இருக்கு, ஏன் அப்படி இருக்குங்கிறதையும் கேளுங்க. கேட்டுட்டு சொல்லுங்க, இல்ல நான் வரணும்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். எனக்கு சொல்லுங்க. சரி, எனக்கு போன் பண்ண மாதிரி உடம்பு சரியில்லைனா எனக்கு சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். முதல்ல உடம்ப பார்த்தாதான் ரொம்ப நல்லா இருந்தாதான். அவளை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருந்தா கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கணும். நான் இருக்கேன்ல, நீங்க இருக்கிறீங்க. நான் யாரு? அப்ப ஏன் கவலைப்படுறீங்க இன்னும்? அப்ப நான் இருந்து கவலைப்பட்டா அப்ப எனக்கு அது இதுதான கஷ்டம். இல்ல, நான் கவலைப்படல. நீங்க இருக்கிறதுக்கு நான் தெம்பாதான். அந்த தெம்போடே இருக்கணும். நான் இருந்தும் கவலைப்பட்டீங்களா, அப்புறம் நான் இருந்தே பிரயோஜனம் இல்ல. இல்ல, என்னைக்குமே இருக்கும்ல. சரி, இருக்கும். சிரிக்கணும். இனிமே அழுகையே நான் பார்க்க கூடாது. அழுக மாட்டேன்.